இது என்னப்பா இது பிங்க் கலர்ல கிச்சன் செட் மாதிரி இருக்கு என்னது இது எஸ் நான்சி இது கிச்சன் செட் தான் இந்த ஜூசர் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கோம்ல இது பேட்டரி வச்சு ஆபரேட் பண்ணலாம் தெரியுமா நம்ம ஹாலிடேஸ்ல போர் அடிக்குதுங்கறதுக்காக நான் இதை வாங்கிட்டு வந்தேன் இதை வச்சு நிறைய குக்கிங் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த கிச்சன் செட்டில் காஃபி மேக்கர் கூட இருக்கு இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி காஃபி மேக்கர் ஆன் பண்ணால் ட்ராப் ட்ராப்பாக காஃபி கீழே வரும் இதுவும் பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது அடுத்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிளெண்டர் ஒன்று இருக்கு இதை வச்சு நம்ம கேக் எல்லாம் பண்ணலாம் தெரியுமா வாவ் பிளெண்டர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கே இரு ரோஸ் நானே ஒர்க் பண்ணி பார்க்குறேன் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுமா பிளெண்டர் ஓடுமா வாவ் சூப்பராக ஓடுதுப்பா எஸ் நான்சி இது ஒரு ரியல் பிளெண்டர் மாதிரியே ஒர்க் பண்ணும் இந்த பிளெண்டர் இப்படி தூக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பவுலில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஆன் பண்ணி இந்த பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சூப்பராக ஒர்க் ஆகும் நல்லாயிருக்கு ரோஸ் இன்றைக்கே இதை வச்சு ஏதாவது குக் பண்ணி பார்க்கலாமே லாஸ்ட்டாக இந்த கிச்சன் செட்டில் ஒரு பிரெட் டோஸ்டர் கூட இருக்குது இதுவும் அந்த மாதிரி தான் பேட்டரியில் ஒர்க் ஆகும் ஹே ரோஸ் எங்கள் அப்பா நிறையா சாக்லேட் வாங்கி கொடுத்தாருப்பா இருங்க ஒவ்வொன்றா காமிக்கிறேன் எனக்கு டைரி மில்க் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா டைரி மில்க் சில்க் இது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் டைரி மில்கில் நிறைய புது ஃப்ளேவர் விட்டுருக்காங்க டைரி மில்க் ஓரியோ அதுக்கப்புறம் ரெட் வெல்வெட் அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பபிள் கம் ஃப்ளேவர்ப்பா புதுசாக விட்டுருக்காங்க இது நட்டீஸ் சாக்லேட் நட்ஸ் தெரியுமா சூப்பராக இருக்கும் கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மில்கி பார் கூட இருக்கு அக்கா அக்கா இது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடலாமாக்கா இப்போவே என்ன டிம்பிள் இவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கா இது அத்தனையும் சாப்பிட்டா வயிறு வலி தான் வரும் டிம்பிள் பேசாமல் கொஞ்சம் சாக்லேட் மட்டும் சாப்பிட்டு மீதி சாக்லேட் வச்சு ஒரு முறுக்கு பண்ணலாமா நான் நேற்று யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன்ப்பா சாக்லேட் முறுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னது சாக்லேட் முறுக்கா நான் கேள்விப்பட்டதே இல்லை ரோஸ் அப்படியே பண்ணிடலாம் ஏ ரோஸ் நான் கூட பார்த்தேன் சாக்லேட் முறுக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு கூட தெரியும் அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கணும் இன்னைக்கு நம்ம 4 ஃப்ளேவர் சாக்லேட் முறுக்கு பண்ணலாம் ஸோ நான் 4 பவுலில் செப்பரேட்டாக வந்து மைதா மாவு போட்டுக்கிறேன் சரி பார்த்துட்டு இருக்காதீங்க எல்லாரும் எல்லா சாக்லேட்டையும் பிரித்து ஒரு பவுலில் போடுங்க இது என்னது பபிள் கம் ஃப்ளேவரா நான் பார்த்ததே இல்லை வாவ் பிங்க் கலரில் இருக்கு முன்னாடி பார்த்தா பபிள் பபிளாக பார்க்குறக்கே சூப்பராக இருக்குப்பா இருங்க இதை உடச்சி பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இதிலிருந்து பபிள் கம் வாசம் சூப்பராக இருக்கு இதில் முறுக்கு பண்ணுனா அப்படியே பபிள் கம் முறுக்கு மாதிரி பிங்க் கலரில் வரும்னு நினைக்கிறேன் நான்சி நெக்ஸ்ட் ஓரியோ டைரி மில்க் ஓப்பன் பண்ணு இதில் உள்ளே வந்து ஓரியோ குக்கீஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து பிஸ்கட் ஃப்ளேவரும் வரும் சாக்லேட் ஃப்ளேவரும் வரும் இதுலேயும் முறுக்கு பண்ணால் சூப்பராக வரும் ஓகே ரோஸ் இதுலேயும் கொஞ்சம் பிச்சு வச்சுக்கலாம் உள்ளே பாருங்களேன் ஓரியோ பிஸ்கட் மாதிரியே இருக்குப்பா ஏய் அடுத்தது ரெட் வெல்வெட்ப்பா இது நான் சாப்பிட்ருக்கேன் இது சூப்பராக இருக்கும் தெரியுமா ரெட் வெல்வெட் கேக் மாதிரியே டேஸ்ட் இருக்கும் உள்ள அநேகமாக ரெட் வெல்வெட் பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் பண்டி இதுலேயும் முறுக்கு செஞ்சால் சூப்பர் டேஸ்ட்டாக வரும் ஆனால் என்ன கலராக வரும் ப்ரௌன் கலராக வருமா ரெட் கலராக வருமா வா உள்ள பாருங்க ரெட் வெல்வெட் பீசஸ் இருக்கு நெக்ஸ்ட் டைரி மில்க் சில்க்ப்பா இது வந்து நார்மல் சாக்லேட் ஃப்ளேவர் தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சரி இதுலேயும் ஒரு முறுக்கு சுட்டு பார்க்கலாம் இது கண்டிப்பாக ப்ரௌன் கலரில் முறுக்கு வரும் இன்னைக்கு நம்ம 4 ஃப்ளேவரில் பண்ண போகிறோம் பபிள் கம் அதுக்கப்புறம் ஓரியோ அதுக்கப்புறம் ரெட் வெல்வெட் அதுக்கப்புறம் சாக்லேட் கடைசியாக மில்கி பாரில் கூட பண்ணிடலாம் ஓகே நான் எல்லா சாக்லேட்டையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சத்தை எடுத்து சாப்பிட்டு மீதி முறுக்கு பண்ணுறதுக்கு வச்சுடுங்க அக்கா அக்கா நான் அந்த பபிள் கம் சாக்லேட் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்க்கா அப்படியே ஓரியோவும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன் அப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு ரெட் வெல்வெட்டும் கொடுங்கக்கா இந்தா சிண்டு நீ சாப்பிட்டுட்டு மீதியை மட்டும் கொடு மீதியில் முறுக்கு பண்ணினா போதும் அக்கா அக்கா அந்த மில்கி பாரையும் ஓப்பன் பண்ணி வச்சிருங்க பாதியை சாப்பிட்டு பாதியில் முறுக்கு பண்ணிக்கலாம் என்னது இது LMKI எழுதியிருக்கு ஒன்றும் புரியலப்பா சரி என்ன எழுதிருந்தா என்ன சாப்பிட்றதான இங்கே வச்சிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மைதா மாவை வந்து இந்த பிளெண்டர் பவுலில் கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் இருக்கு இல்லையா அது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு அதையும் போட்டுட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் மில்க் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் சாஃப்டாக வர்ற மாதிரி வாவ் ரோஸ் இந்த பிளெண்டர் சூப்பராக மிக்ஸ் பண்ணுதுப்பா இப்போ கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் ரோஸ் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதை வச்சு எப்படி முறுக்கு புளிய முடியும் நான்சி இந்த மாதிரி சிரிஞ்சுக்குள்ள இந்த சாக்லேட் க்ரீம் போட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே முறுக்கு மாதிரியே வந்துடும் சூப்பர் ரோஸ் அப்போ ஒவ்வொரு ஃப்ளேவரையும் ஒவ்வொரு சிரிஞ்சில் போட்டுக்கலாம் ஓகே அடுத்தது என்ன பண்ண போகிறோம் நான்சி அடுத்தது அந்த பபிள் கம் ஃப்ளேவர் பண்ணுங்கப்பா அது எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்க்கணும்னு எனக்கே ஆசையாக இருக்கு ஓகே பண்டி இது பிங்க் கலரில் வருமா ப்ரௌன் கலரில் வருமானு எனக்கே தெரியல ஓகே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க
கொஞ்சம் பாலும் கொஞ்சம் ஆயிலும் விட்டுக்கிட்டா ஒட்டாம வரும். சரி, இதை இப்ப எடுத்து சிரிஞ்சில போட்டுடலாம். அக்கா சீக்கிரம் பண்ணுங்கக்கா, ஒவ்வொரு முறுக்கும் எப்படி வரும்னு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. வெயிட் பண்ணு சிந்து, கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், அப்பதான் பிங்க் கலர்ல வரும். இப்போ இதை இந்த சிரிஞ்சில ஃபில் பண்ணிக்கணும். ரோஸ், நீ கூட நான் ஃபில் பண்றேன், நீ அடுத்த முறுக்குக்கு ரெடி பண்ண ரோஸ். 2 ஃப்ளேவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் 3 ஃப்ளேவர்ஸ் ரிமைனிங் இருக்கு. நான்சி நான்சி, அங்க பாரு, சிரிஞ்ச் வழியா வெளியில வருது பாரு. போது நான்சி, டைரி மில்க் யூஸ் பண்ணது போதும். நெக்ஸ்ட் மில்கி பார் யூஸ் பண்ணி முறுக்கு பண்ண போறோம். இதுல வந்து நம்ம தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முறுக்கு எல்லோ கலர்ல ரொம்ப பிரைட்டா வரும். எப்பவும் போல கொஞ்சம் மில்க்கும் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ரோஸ், நீ சொன்ன மாதிரி இப்பவே கலர் சூப்பரா இருக்கு ரோஸ். இதுல முறுக்கு செஞ்சா எல்லோ கலர்ல வருமா? இன்னொரு தடவை பிளெண்டர்ல வை, நல்லா சாஃப்டா பிளெண்ட் ஆகட்டும், அப்பதான் சிரிஞ்சில ஈஸியா உள்ள போட முடியும். ஓகே, நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. நான்சி, இதை நீ சிரிஞ்சில் போடு, நான் நெக்ஸ்ட் முறுக்குக்கு ரெடி பண்ணுறேன். இந்த கலரை பார்க்குறக்கு செம பிரைட்டாக இருக்குப்பா. இந்த மாதிரி மஞ்சள் கலர் முறுக்கு நான் பார்த்ததே இல்லை. வாசம் கூட ரொம்ப சூப்பராக வருது தெரியுமா, மில்கி பாரோட வாசம். முறுக்கு சாப்பிடும் போதும் மில்கி பார் முறுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அக்கா அக்கா, நான் இப்போவே இந்த மாவை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கவாக்கா? வெறும் மாவை சாப்பிட்டா வயிறு வலி வந்தாலும் வந்துடும் சிந்து, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட்டு மில்கி பார் வச்சு ப்ளூ கலர் முறுக்கு பண்ண போகிறோம். கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டு ப்ளூ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் சாஃப்டாக. வாவ், ரோஸ் பிளெண்ட் பண்ண பண்ண அந்த மாவு ப்ளூ கலராக மாறிட்டு இருக்குப்பா. இதையும் சிரிஞ்சில் போட்டாச்சு. இதெல்லாம் எப்படி வருமோ, எனக்கு ஆசையாக இருக்குது, சீக்கிரம் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருங்க, அதுக்குள்ளே நான் அடுப்பில் ஆயில் வச்சு சூடு பண்ணுறேன். ஆயில் சூடாகிறக்கு எப்படி 5 மினிட்ஸ் ஆகிடும்? பண்டி பண்டி, ஆயில் ஹீட் ஆயிருச்சு நினைக்கிறேன், இப்ப முறுக்கு சுடலாம். நான் சுடுறேன் ரோஸ், ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் முறுக்கு சுடலாம்ப்பா. வாவ், சூப்பரா வருது, வாசம் பாருங்க, எக்ஸலென்ட்டா இருக்குப்பா. நான்சி, முறுக்கு திருப்பி போடு நான்சி, ரெண்டு பக்கமும் வெந்தா தான் ரொம்ப நல்லா வரும். ஓகே பண்டி, லைட்டா ஃப்ரை ஆகட்டும், ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அப்படியே எடுத்துறலாம். கீழ பிளேட் வைங்கப்பா, 5 பிளேட் வைங்க, 5 ஃப்ளேவர் முறுக்கு சுடுறக்கு. இப்போ பிங்க் கலர் முறுக்கா? அக்கா சூப்பரா இருக்குக்கா, பிங்க் கலர் முறுக்கு நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாக்குறேன்க்கா. அடுத்தது ப்ளூ கலர் முறுக்கு. இந்த ப்ளூ கலர் முறுக்கு எனக்கு தான், நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். நான்சி, நீ சொன்ன மாதிரியே முறுக்கு சுடும்போது நல்லா வாசம் வருது நான்சி. இருங்க, லைட்டா திருப்பி போட்டு எடுத்துடுறேன். ரொம்ப பிரவுன் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. ப்ளூ கலராகவே இருந்தா தான் பார்க்குறக்கு அழகா இருக்கும். சரி, அடுத்தது சாக்லேட் ஃப்ளேவர் எடுங்கப்பா. சாக்லேட் தான் அநேகமாக சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். நான்சி, இதை நீ அம்மாங்க சுடுற முறுக்கு மாதிரியே சுட்டுட்ட, பார்க்கறக்கு நம்ம வீட்டில் செய்கிற முறுக்கு மாதிரியே இருக்கு நான்சி. ஆமா பண்டி, நான் இதை கொஞ்சம் பெருசாக தான் சுட்டேன், இதுவும் சூப்பரா வந்திருக்குல்ல. ஓகே, கடைசியா பபிள் கம் முறுக்கு. இது கொஞ்சம் டார்க்கா வந்திருக்கு, பிரவுனும் பிங்க்கும் சேர்ந்து லைட்டா டார்க் பிரவுன் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த சாக்லேட் முறுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க.